விவேக். பிறப்பு 19 நவம்பர் 1961. இறப்பு 17 ஏப்ரல் 2021. நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சாதனையில் இடம்பெற வேண்டும் என ஏபிஜே அப்துல் கலாமின் வாக்குக்கேற்ப வரலாற்றின் வருடத்தில் 2 நாட்களை தன்னாட்களாக மாற்றிக்கொண்டு சென்றுள்ளார் நம் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டியில் பிறந்த அவர், அவரது இயற்பெயர் விவேகானந்தம். திரையுலகம் அவரை விவேக் என்றே வரவேற்றது. இயக்குனர் இமயம் திரு கே பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முன்னணி நடிகர்கள் இவரும் ஒருவர். 1987 மனதில் உறுதி வேண்டும் என்று விவேக்காக அறிமுகமாகி 2020 வரை கண்ணதாசனாக திரையுலகில் வளம் வந்தார் நம் சின்ன கலைவாணர். இன்னும் யாதும் ஊரே யாவரும் மற்றும் இந்தியன் பாகம் 2 ஆகிய திரைப்படங்கள் வெளியாகாமல் நமக்கு காட்சியளிக்க காத்துள்ளனர். இவர் இதுவரை 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அந்தந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப மாற்றி மக்களை காமெடியில் கருத்துடன் காட்சியளித்துள்ளார் இதுவரை திரையுலகில். இவர் மறைந்தாலும் அவரது கருத்துக்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் நம்மோடு வாழ்ந்து வாழ்வில் இன்பத்தினை ஏற்படுத்துகின்றன. இவர் நடிகன் என்ற அந்தஸ்தை விட ஒருபடி மேலாக சமூக ஆர்வலராக திகழ்ந்துள்ளார். மரங்கள் பல நட்டுள்ளார். மண்ணை நேசிக்கும் இந்த மாண்புமிகு மனிதர் கருத்துள்ள காமெடிகள் செய்வதால் சின்ன கலைவாணர் எனவும், 2009 பத்மஸ்ரீ விருதையும் உட்பட பற்பல சினிமா விருதுகளை பெற்றுள்ளார் நமது பத்மஸ்ரீ விவேக். அவர் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்று இம்மண்ணில் உள்ள மரங்களுக்கு மாரியாய் பொழிவார் என கூறி என் ஆழ்ந்த இனங்களை அர்ப்பணிக்கிறேன் அண்ணா. நன்றி. இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது.